நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நற்செய்தி நேரம் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம சற்று நேரம் தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா இயேசப்ப, அந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீங்களோ அந்த காரியங்களை குறித்து எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் என்ன காரியங்களை எங்களை மாற்றிக்கொள்ளணும், என்ன காரியங்களை நீங்கள் எங்களுக்கு இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்கிற காரியத்தை எங்களோடு நீங்கள் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொருவரோட இதயத்தை நீங்கள் திறந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையுமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை திருடுகிற மீதியானியர்களை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த மீதியானியர்கள் யார்? ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்கள் கையில் தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 6:1 இப்படியாக சொல்கிறது: பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஜனங்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு வர்றாங்க. அப்பொழுது இப்போ வந்து அவங்க மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவங்கள மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள வந்து அவங்களோட ஆசீர்வாதங்களை வந்து கெடுத்து போடுகிறவங்களாக இருக்கிறாங்க. அதே 6:5 பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி அவங்க வந்து அந்த நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து அவங்களோட ஆகாரத்தை ஆகலாம், ஆடு மாடுகள் கழுதையை எதையுமே வைக்காமல் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போயிடுவாங்க. அவங்களோட விளைச்சல்கள் எல்லாத்தையும் கெடுத்து போடுறது இந்த மீதியானியர்களுடைய வேலையாக இருந்தது. இதே போல் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட ஆசீர்வாதங்களையும் சத்துருவானம் திருடி கொண்டு கொள்ளையடி கொண்டு போய் கொண்டு இருக்கிறானா? இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்? கிதியோன் எப்படி ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கு சொல்லி ஆண்டவர் பேசி கிதியோன் மூலமாக இந்த மீதியானியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். இதே போல பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் எந்த மீதியானியரின் கையில் நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த மீதியானியரின் கையிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு, அதிலிருந்து நீங்க அந்த ஆசீர்வாதங்களை திரும்பி பெற்றுக்கொள்வதற்கும், அந்த சத்துருவோட கையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் கிதியோன் செய்தார், ஆண்டவர் வந்து அவங்கள மீதியானியரின் கையிலேருந்து விடுதலையாக்கினார் என்று 3 காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நியாயாதிபதிகள் 7:3 ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 24,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். இதில் பார்க்குறோம் ஆண்டவர் முதலாவது என்ன கட்டளை கொடுக்கிறார்? பயம் இருக்கிறவங்க அதில் இருக்கக்கூடாது. அந்த சேனைக்கு வந்து ஜனங்கள் வந்து நிற்கும் பொழுது மீதியானியரை முறியடிப்பதற்கு திரளாய் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயம் இருக்கிறவங்கள நீ வந்து திரும்பி போக சொல்லு, கீலேயாத் மலைக்கு திரும்பி ஓடி போக சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் பார்க்குறோம் நம்ம வந்து நம்ம மீதியானியரை நம்ம முறியடிக்கிறதுக்கு முதலாவதாக நம்மளுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளாக ஒரு பயம் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மீதியானியரை நம்ம மேற்கொள்ள முடியாது. இதே போல தான் நீங்களும் எந்த மீதியானியின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுதோ, இல்லை அவங்க ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் அந்த சத்துருவானவனை எதிர்த்து நீங்கள் நிற்க
வேண்டும். நீங்கள் வந்து பயந்து பயந்து ஐயோ என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்குது, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், மறுபடியும் அது பிடுங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயத்தோடு ஐயோ இனிமேல் எனக்கு என்ன ஆகும், இனிமேல் எனக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு இருக்கும் பொழுது உங்களால் இந்த மீதியானியர்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை ஆசீர்வாதங்களை திருடுகிற சத்துருவானவனை உங்களால் மேற்கொள்ள முடியாது. அதனால் முதலாவதாக உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கும் பொழுது பிசாசு தான் மேற்கொள்வான் நம்மளை. ஆண்டவர் சொல்கிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அவனை பார்த்து நம்ம பயந்து பயந்து நம்ம சோர்ந்து போய் உட்கார உட்கார பிசாசு நம்மளோட ஆசீர்வாதங்களை இன்னுமாக அழித்து கொண்டே போவான். அதனால் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களோட ஆசீர்வாதங்கள் இப்படியாக மீதியானியின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மீதியானியர்கள் உங்கள் விளைச்சல்களை கெடுத்து போடுகிறாங்களா, நீங்கள் பயப்படாதீங்க. முதலாவதாக நீங்கள் பயப்படாமல் ஆண்டவருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொண்டு உங்களுக்கு இப்படிலாம் பயம் வரும் பொழுது ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம் வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் கிதியோனை பார்த்து கூட அவன் பயந்து போய் தான் ஒளிந்து கொண்டு ஆலையில் அடித்து கொண்டிருந்தான் போர் அடித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. இதே போல் நீங்களும் ஆண்டவர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் வயத வசனத்தில் இருக்கிற விசுவாச வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் மீதியானியர்களை மேற்கொள்ளலாம். அதே போல ஒரு சகோதரி கூட அவங்களோட ஒரு சகோதரி வந்து அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு அநேக பிரச்சனைகள், அங்கே மேலதிகாரிகள்ட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. அவங்கள வந்து அவங்க வேலை பறிப்போய் விடுமோ என்று சொல்லி அவங்க கலக்கத்தில் இருந்தாங்க. அதே இடத்துல அவங்க ரொம்ப நாள் வேலை பார்த்து கொண்டிருந்ததுனால அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. ஐயோ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் வருது, என் வேலை போயிருமோ, நான் என்மேல் என் குடும்பத்தை எப்படி கவனிக்கிறது, இப்படி சொல்லி அவங்க அநேக கவலைக்குள்ளாக போகும் பொழுது பயத்திற்குள்ளாக போகும் பொழுது ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டார். இடைப்பட்டதற்கப்புறம் அவங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்தாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மேலதிகாரிகள் அவங்களை பார்த்து பேசுகிற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக மாறிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அதிகமாய் விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்க அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு மாற்றி கொடுத்தார். அதே இடத்துல மறுபடியும் வேலை செய்வதற்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் வந்து உயர்வை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார். அதனால் அவங்க பயந்து போய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனைகள் கூடிக்கொண்டே தான் இருந்தது. அவங்க எப்போ விசுவாச வார்த்தைகளை சொல்லி தேவனுக்குள்ளாக அவங்கள திடப்படுத்தி கொண்டு அவங்க ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி அவங்க ஆண்டவர் துதித்து பாடினாங்களோ அன்னையிலேருந்து அவங்க பிரச்சனையில் வந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். அவங்க மீதியானியர்கள் அவங்க வேலையை பறிக்க வந்தாங்க, ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை கொடுத்து நல்ல ஒரு அதிகாரியாக அங்கே இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல வைத்தார். இதே போல் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என் ஆசீர்வாதங்கள்லாம் பறிப்போய் கொண்டிருக்கிறதே நீங்கள் கலங்காமல் நீங்கள் பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கு எதிர்த்து வருகிற இந்த மீதியானியர்கள் ஓடி போவார்கள். நீங்களும் இந்த மீதியானியரை மேற்கொள்ளலாம். இரண்டாவதாக அதே நியாயாதிபதிகள் 7:20 7:20 மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இதில் பார்க்குறோம் அவங்க கைகளில் என்ன இருந்து தீவெட்டியும் எக்காலமும் அவங்க கையில் இருந்தது. தீவெட்டி எதை குறிக்கிறது? தீவெட்டி வந்து அவங்க சும்மா வைக்கலாம், அவங்க அது வந்து எரிந்து கொண்டிருந்தது. அது எரியறதுக்கு என்ன தேவை? எண்ணெய் இருந்தால்தான் அந்த தீவெட்டி எரியும். அதை எண்ணெய் இதை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்களும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுதும் எக்காலம் துதியை நீங்கள் உங்கள் வாயில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் வந்து இந்த மீதியானியரை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த துதியும் அபிஷேகமும் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை கொண்டு ஆண்டவருக்கு
காலையிலே எழும்பி நீங்கள் வந்து எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சுகத்தை பறிக்கிற பிசாசோ சுகத்தை பறிக்கிற மீதியானியர்கள் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற மீதியானியர்கள் எல்லாரும் ஓடி போவார்கள். ஆண்டவர் உங்களை வந்து சிதறி பண்ணப்போ சிதறலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த மீதியானியரின் கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களை நீங்களும் உங்களுடைய பரிசுத்த வாழ்வை பறித்து கொண்டு போக இருக்கிற அந்த மீதியானியரின் கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மீதியானியரின் கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அதனால் நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மீதியானியரின் கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதே போல தான் ஒரு சகோதரி கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, அவங்க கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப வியாதி படுக்கையில் இருந்தாங்க, அவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க, அவங்கள கவனிக்கிறதுக்கு அவங்க கையில் பணம் இல்லை, இப்படியாக அவங்களை சுற்றி நெருக்கம் இருக்கும் பொழுது அவங்க எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்களாம்னா எப்பொழுதும் ஆண்டவரை பாடி என்ன வேலைகளை செய்தாலும் பாத்திரம் கழுவினாலும் இன்னும் எந்த வேலைகளை அவங்க செய்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்களாம். பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்களாம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவங்களுக்கு அந்த மீதியானியரின் கையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கவும் பரிசுத்தமாய் வளர்க்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவங்களுக்கு கணவருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவங்கள சுகமாக இருக்க பண்ணியிருக்கிறார். இதே போல தான் நீங்களும் உங்களை எதிர்த்து வருகிற மீதியானியர்களை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்குகிற மீதியானியர்களை நீங்கள் துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அந்த மீதியானியர்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். முதலாவதாக பார்த்தோம் நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது என்று. ரெண்டாவதாக பார்த்தோம் நம்ம எப்பொழுதும் துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த மீதியானியர்களை மேற்கொள்ளலாம். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 8:4 கிதியோன் யோர்தானுக்கு வந்தபொழுது அவனும் அவனோடு இருந்த 300 அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள். இதில் பார்க்குறோம் அவங்க வந்து முதலாவதாக 2 கொன்றிருப்பாங்க. 7:25 அதில் 25 பார்க்குறோம் மீதியானியரின் 2 ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். இப்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சோர்ந்து போய் அவங்கள பிடித்து அவங்கள கொலை செய்திருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மீதியானியர்கள் மிச்ச தலைவர்களை இவங்க அழித்துட்டாங்க, அதுக்கடுத்து இருக்கிற ஜனங்களை அவங்க அழிக்கிறதுக்கு அவங்க வந்து சோர்ந்து போய் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது பின்தொடர்ந்து போகிறாங்க. அதே போல தான் நீங்களும் உங்களை தொடர்ந்து வருகிற சத்துருவை கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் ஜெபித்து கொஞ்ச நாள் மட்டும் அதுக்கு பயம் இல்லாமல் இருந்து இப்படி இருக்கிறதுனாலே உங்களால் மீதியானியர்களை முழுவதுமாக மேற்கொள்ள முடியாது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த முற்றிலுமாக அவங்க அழிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி தொடர்ந்து துதித்த தொடர்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி பயம் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது மீதியானியர்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இருந்து விடாய்த்திருந்தாங்க, சோர்ந்து போய் இருந்தாங்க, அவங்களும் சோர்வுகள் வந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மீதியானியர்களை முற்றிலும் அழித்து நம்ம ஒரு வெற்றியை பார்க்கணும், நம்ம மீதியானியரின் கைக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோர்ந்து போகாமல் அந்த சத்துருவை பின்தொடர்கிறாங்க. அடுத்து அதே இதில் 11 இப்படியாக சொல்கிறது, கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாவுக்கும் யோகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்ற பொழுது அதை முறியடித்தான். இதில் பார்க்குறோம் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களால ஒரு வெற்றியை பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து போய் அவங்க வந்து ராஜாக்களையும் குறிவைத்து அந்த ராஜாக்களை அழித்துட்டு பின்பு வந்து இந்த சேனைகளை அவங்க வந்து அழிக்கிறதற்கு வருகிறாங்க. அவங்க எப்போ அழிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு பயம் இல்லை, இனிமேல் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைத்து இருக்கும் பொழுது அங்கே கிதியோன் போய் அவங்கள வந்து முறியடிக்கிறான். இதே போல் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் ஆசீர்வாதங்களை திருடுகிற சத்துருவை தொடர்ந்து
அதாவது எந்த சத்துரு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், இது எந்த காரணத்தினால நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, எந்த சத்துரு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறாங்கிறத நீங்கள் அறிந்த அந்த சத்துருவை நீங்கள் அழிக்கும் பொழுது அந்த மீதியானியரின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். இதே போல தான் ஒரு சகோதரன் கூட அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது, அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தது, அது அவங்களால சமாளிக்க முடியலை. அவங்க மனைவிக்கும் வேலை இல்லை, இவங்க மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய சோர்ந்து போகாமல் இந்த கடன் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி அவங்க கலங்கி போயிருக்காமல் கொஞ்ச நாள் அவங்க வந்து போராடி ஜெபித்து பார்த்தாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கு சோர்வு வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம இவ்வளோ ஜெபித்தும் நம்மளுக்கு எந்த பதிலுமே கிடைக்கலையே, இந்த சத்துருவோட கையிலேருந்து நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையேன்னு சொல்லி அவங்க சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களை தட்டி எழுப்பினார். ஸோ இந்த வசனங்களை காண்பித்து அவங்க விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள், இந்த வசனத்தை அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அதற்கப்புறமாக மறுபடி அவங்க உற்சாகத்தினால் நிரம்பி சோர்ந்து போகாமல் அவங்க மறுபடியும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து அப்பா எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி அவங்க சோர்ந்து போகாமல் அந்த சத்துருவை கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்துரு அவங்க வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறத தடுக்கிற அந்த சத்துருவை அவங்க குறிவைத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அது அன்றையிலேருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவங்க காண ஆரம்பித்தாங்க. அவங்க சோர்ந்து போயிருந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து தட்டி எழுப்பி அவங்க ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்தார். இதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களே, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அதே நிலையிலே இருக்கேனே, எனக்கு அடுத்த ஒரு நிலைக்கு நான் போக மாட்டேனா, இல்லைன்னு மறுபடியும் விழுந்து போய் கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அந்த மீதியானியரின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் பார்த்தது போல் பயம் இல்லாமல், என் வாழ்க்கையில் என்னாகுமோன்னு பயம் இல்லாமல் துதித்து எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் சோர்ந்து போகாமல் அந்த சத்துருவே உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தின் தாமதமாகும் பொழுதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் அந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம் பயம் இருக்கக்கூடாது, ரெண்டாவதாக பார்த்தோம் துதியும் அபிஷேகமும் நம்ம கையில் எப்பொழுதும் இருக்கணும், மூன்றாவதாக பார்த்தோம் சோர்ந்து போகாமல் பின்தொடர்ந்து போய் அந்த சத்துருவை குறிவைத்து நம்ம வந்து மேற்கொள்ளணும்னு பார்த்தோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த கிருபைகளை கொடுங்க, பண்ணாங்க இந்த மீதியானியரை பார்த்து பயப்படக்கூடாது, எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி கேட்போம். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறதா இருக்கிறது, அதனால் எல்லாரும் அப்பா எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க, எங்களை மேற்கொண்டு வருகிற அந்த சத்துருடைய கிரியைகளை நாங்கள் அழிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா அப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவங்களை தொடர்ந்து அவங்களோட ஆசீர்வாதங்களை விளைச்சல்களையும் ஏசப்பா கெடுத்து போடுகிற அந்த மீதியானியரின் கையிலிருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவங்க சுகத்தை பறிக்கிற அந்த மீதியானியரின் கையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா அவங்களுக்கு கடன் பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களை சோர்வுக்குள்ளாக வழி நடத்துகிற அந்த சத்துருவோடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அதே போல் வாலிபர்களை பாவத்திற்குள்ளாக மறுபடியும் விலத்தள்ளி கொண்டிருக்கிற அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க விடாமல் தடுக்கிற எல்லா சத்துருவோடைய கிரியைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த மீதியானியரின் கையிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்கும்படியே அங்கே ஜெபிக்கிறோம். அப்போ அவங்க பயத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எஸ்ப்பா பிசாசு நிறைய பேரை பயத்திற்குள்ளாக அடிமைப்படுத்தி வைத்து அப்போ அவங்களால அந்த மீதியானியர்களை மேற்கொள்ள விடாமல் எஸ்ப்பா அவங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சத்துருவோடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்போ அதே போல் ஏசப்பா அவங்கள சோர்வுக்குள்ளாக நடத்தி அப்போ அவங்க கொஞ்ச நாள் ஜெபித்தாலும் மறுபடியும் ஏசப்பா அவங்கள சோர்வுக்குள்ளாக இதனால் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி ஏசப்பா அவங்க இருதயத்திற்குள்ளாக பேசி அவங்கள சோர்வுக்குள்ளாக வைத்து அப்போ அவங்கள முடக்கி வைத்திருக்கிற எல்லா சத்துருவோடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் கட்ட அவிழ்த்து விடும்படியாக ஜெபி
ஜபிக்கிறோம் இயேசப்பா, அவங்கள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இயேசப்பா, இந்த மீதியான ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜபிக்கிறோம்ப்பா. இயேசப்பா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க இயேசப்பா. யாரெல்லாம் அவங்க இயேசப்பா மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசப்பா பயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசப்பா அவங்களுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை அப்பா நீங்கள் கட்டை வீழ்த்து விடும்படியாக ஜபிக்கிறோம். இயேசப்பா அவங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவோடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து ஜபிக்கிறோம்ப்பா. இயேசப்பா யாரெல்லாம் அபிஷேகத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ அப்பா, நீங்கள் பின்மாறியின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாக ஜபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அவங்களை அழிக்க வருகிற இந்த மீதியான ஆவிகளை இயேசப்பா அவங்களுக்கு மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. இயேசப்பா அவங்களை துதிக்கும் துதியை அவங்க வாயில் நீங்கள் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசப்பா அபிஷேகத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இயேசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசப்பா நீ உங்ககிட்ட கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனம் சொல்லுகிறது. இயேசப்பா அவங்க கேட்கிற எல்லாருக்கும் இயேசப்பா நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்து இயேசப்பா அவங்க நுகத்தடிகளை நீங்கள் முடை தெரியும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி. இயேசப்பா பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த மீதியான ஆவிகள் உங்களுக்கு விடுதலை நீங்க கொடுக்க போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.